முளை முளைக்கட்டணும்னா காலையில ஊற வச்சு சாயந்தரம் அடிச்சு வச்சா அடுத்த நாள் காலையில முளைச்சிடும் வெந்தயம் முளைப்பதற்கு முப்பத்தாறு மணி நேரம் தேவைப்படுது வெந்தயத்தினுடைய ருசி என்ன கசப்பு ஆனால் இந்த முப்பத்தாறு மணி நேரம் முளை கட்டி முளைத்து இருக்கிற வெந்தயம் இனிப்பு அந்த இன்சாலிபிள் ஃபைபரோ சாலிபிள் ஃபைபரோ முளை கட்டி விட்டால் அவ்வளவு கிடைக்கிது முளை முளைக்கட்டி சாப்பிட வேண்டும் அப்ப ஏன் ஒவ்வொரு வேளை உணவுக்கு முன்ன சாப்பிடணும் சாப்பிடுற முறை அப்படின்றது தான் நிறைய பேருக்கு தெரியறதில்லை வெந்தயத்தை எப்படி எடுத்துக்கலாம் முளைக்கட்டினால் கட்டினால் வெந்தயத்தில் போர் ஹைட்ராக்சி ஐசோலூசின் என்கின்ற பிளான் அளவு நாற்பது விழுக்காடு கூடுகிறது பொதுவாக சொல்லுவாங்க இப்போ பாசிப்பயிர் இருக்குது இல்லைங்களா பாசிப்பயிறை முளை கட்டினால் அதில் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் அதில் இருக்கிற தாது சத்துக்கள் பெருக்கமடைகின்றன முளைக்கிற போது அதுபோல வெந்தயத்தை முளைக்கட்டுகிற போது அதிலே இந்த இரண்டு சத்துக்களும் அபரிமிதமாக கிடைக்கின்றன அப்போ எப்படி எடுத்து கையாளணும் இப்போ முளை கட்டுறது எப்படி பாசிப்பயிரை முளை கட்டணும்னா காலையில் ஊற வச்சு சாயந்தரம் அடித்து வச்சிடும்னா அடுத்த நாள் காலையில் முளைச்சிடும் வெந்தயம் முளைப்பதற்கு முப்பத்தாறு மணி நேரம் தேவைப்படுகிறது இப்போ வெந்தயத்தை என்ன பண்ணணும் எப்படி செய்யணும்னா காலையில் வெந்தயத்தை தண்ணீரில் நன்றாக அலம்பி விட்டு தூசுக்குப்பை இல்லாமல் வடித்து விட்டு அதை ஒரு பாத்திரத்தில் இட்டு அது மூழ்கிற அளவுக்கு மேலே தண்ணீர் ஊற்றி மூடி வைத்து விட வேண்டும் காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு வைக்கிறதே வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து மணி நேரம் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் அது ஊற வேண்டும் ஊரிய பின்னா தண்ணீரை வடித்து அதை அப்படியே கவிழ்த்து ஒரு பாத்திரத்தில் இருந்தால் ஒரு மூடி போட்டு அப்படியே கமிச்சு வச்சுடலாம் கவனம் இங்கே தான் ரொம்ப தேவை ஏன்னா நிறைய பேர் நான் சொன்னதை கேட்டுவிட்டு அந்த வடிக்கிற போது முழுமையாக தண்ணீர் வடியாமல் கொஞ்சம் உள்ள தண்ணி பசை இருந்துடுச்சுன்னா கூட அது அழுகி போயிடும் அப்போது முழுமையாக தண்ணீர் வடிகட்டப்பட வேண்டும் நல்லா வடிகட்டணும் இல்லைன்னா ஒரு துணியில முடிஞ்சு வடிகட்டினா ஈஸியா முடிஞ்சு தண்ணியை வடித்து விட்டு அதை மூடி கவிழ்த்து ஒரு அதிக வெளிச்சமில்லாத ஒரு இடத்துல வச்சுடணும் அன்று இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் பகல் முழுக்க அப்படியே இருக்கட்டும் இப்ப பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு அடுத்த நாள் இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும் முப்பத்தாறு மணி நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா சோ அடுத்த நாள் காலையில முப்பத்தாறு மணி நேரம் முடிந்த பின்னால் இந்த திறந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் வெள்ளி கம்பி போல ஒரு சென்டிமீட்டர் நீளத்துக்கு கூடுதலாக ஒவ்வொரு வெந்தயமும் அழகாக முளைத்திருக்கும் பல பள பலன் இருக்கும் அப்படி முளை கட்டிய வெந்தயத்தை ஒவ்வொரு வேளை உணவுக்கு முன்னும் இது ஏன் ஒவ்வொரு வேலை உணவுக்கு முன்னு சொல்றோம் மூணு வேலை சாப்பிடுங்கன்னு சொல்லலாம் ரெண்டு வேலை சாப்பிடுங்கன்னு சொல்லாம அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு வேலை உணவுக்கு முன்னும் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் உணவுக்கு முன் இதை சாப்பிட வேண்டும் ஏன் அதற்கு முக்கியமான காரணம் அந்த பதினைந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் முன்னத முன்னராக அதை வாயில் இட்டு நன்றாக மென்று கூழாக்கி நன்றாக மென்று சாப்பிடுகிற போது ஒரு உணர்வு கிடைக்கும் என்னென்ன வெந்தயத்தினுடைய ருசி என்ன கசப்பு ஆனால் இந்த முப்பத்தாறு மணி நேரம் முளைகட்டி முளைத்து இருக்கிற வெந்தயம் இனிப்பு இனிப்புக்கு இனிப்பு மருந்து கசக்கவே கசக்காதுங்க நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்க நான் சொன்னேன்னு சொல்லி இதை பரிசோதித்து பாருங்க சாப்பிடுவெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஐயா நல்லா இருக்குதியா சாப்பிடும் முளைக்கட்டிய வந்தையும் அவ்வளவு ருசியாக இருக்கும் சாப்பிடுவதற்கு அதிலே எவ்வளவு சாப்பிடுவது இது ரொம்ப முக்கியம் நம் உடலில் சக்கரின் அளவு எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து நம்ம ரத்த பரிசோதனை பண்ணி இப்போ கண்டுபிடிச்சுக்கிறோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு இருநூறு இரநூத்தி இருந்ததுன்னா ஒரு மேஜிக் கரண்டி அளவுக்கு சாப்பிட வேண்டும் மூன்று வேளையும் உணவு சாப்பிடுபவர்களாக இருந்தால் மூன்று வேளை உணவுக்கு முன்னாடி சாப்பிடணும் மூன்று வேளை உணவு சாப்பிடல ரெண்டு வேளை உணவு சாப்பிடுவர்கள் பலர் இருக்கிறார்கள் இப்போ ரெண்டு வேளை சாப்பிட்டா போகிறோம் ஏன் உணவுக்கு முன்னே சாப்பிடணும் ஏன்னா அதுவும் சித்தர்கள் கண்ட அதிசயம் இன்றைக்கு அந்த வெந்தயத்தில் இருந்து இரண்டு வகையான நார்ச்சத்துக்களை அறிவியல் உலகம் பிரித்து எடுத்து அறிமுகப்படுத்தி இருக்கிறது ஒன்று வாட்டர் சாலிபிள் ஃபைபர் இன்னொன்று இன்சாலிபிள் ஃபைபர் ஒன்று கரையும் நாச்சத்து இன்னொன்று கரையா நாச்சத்து இந்த ரெண்டு நாச்சத்தும் வெந்தயத்திலே இருக்கிறது அந்த கரையும் நார்ச்சத்து என்ன செய்கிறது குடலில் போய் குடலுடைய ஊற்றுவத்தில் ஒரு புதிய அடுக்காக லேயராக அப்படியே பூசி கொள்ளுகிறது அப்படி பூசிக்கிட்டா அது என்ன பண்ணுதான் குளுக்கோஸும் ஃபேட்டும் குடல் உறிஞ்சுவதை தடை பண்ணுகிறது பாருங்க சித்தர்கள் எவ்வளவு பெரிய அறிவு சார்ந்த சிந்தனை பாருங்க குளுக்கோஸை குடல் உறிஞ்சுவதை அது குறைக்கிறது வேகமாக குளுக்கோஸை அது உறிஞ்ச விடுறது இல்லை இன்றைக்கு அறிவியல் உலகம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறது ஆல்பா குளுக்கோசிடேஸ் என்று ஒரு புது மருந்தை கண்டுபிடித்து கார்போஹைட்ரேட்டை உறிஞ்சாமல் தடுக்கவும் கார்போஹைட்ரேட் செரிமானத்தை குறைக்கவும் ஒரு மருந்தை உற்பத்தி செய்திருக்கிறார்கள் இந்த ஆல்பா குளக்கோசிடேஸ் ார் என்கின்ற சத்து தன்மை அந்த வெந்தயத்தில் ஒரு சாலிபிள் ஃபைபராக வந்து குடலில் படிந்து கொண்டு ஒரு ஒரு அடுக்கு குடல் சுவர் இருக்கு ஒரு அடுக்கு வந்துடுச்சு அப்போ குளுக்கோஸ் விடுது குறைச்சிடுது குளுக்கோஸ் ரத்தத்துல சேர்றது குறைஞ்சி போச்சு சாப்பிட்டோம் சுவையாக இந்த குளுக்கோஸ் இருக்கிறது அது மலத்தோடு வெளியாக போயிட போகிறது குருதியில கலக்க போவதில்லை பாருங்க அப்போ குளுக்கோஸை உறிஞ்சுவதை குறைக்கிற வாட்டர் சாலுபிள் ஃபைபர் இன்னொன்னு இன்சாலுபுல் ஃபைபர் கரையாது அந்த ஃபைபர் என்ன பண்ணுதுன்னா டயாபெட்டிஸ் பீப்புளுக்கு இன்னொரு கஷ்டம் என்னன்னா மலச்சிக்கல் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இப்போ மலச்சிக்கல் இல்லாமல் மலத்தை இலகி வெளியேற்றுகிற சக்தி அந்த இன்சாலுபிள் ஃபைபருக்கு இருக்குது அந்த இன்சாலிபிள் ஃபைபரோ சாலுபிள் ஃபைபரோ முளை கட்டி விட்டால் அவ்வளவு கிடைக்கிறது இப்போ முளை கட்டி சாப்பிட வேண்டும் அப்போ ஏன் ஒவ்வொரு வேளை உணவுக்கு முன்னே சாப்பிட்ணும் உணவுக்கு முன்னே சாப்பிட்டா தான் அந்த குளுக்கோஸ் உறிஞ்சிறது அது போய் குறைக்கும் இதெல்லாம் அறிவியல் இன்றைக்கு அறிவியல் சொல்லுவதை எல்லாம் சித்தர்களுடைய ஆன்மீக இயல் தெளிவாக சொல்லி இருக்கிறது இது எவ்வளோ நாள் இருக்கணும் டாக்டர் எவ்வளோ நாள் தேவைப்படும் இந்த வெந்தயம் நம்ம சாப்பிட்றது இப்போ நாம தோசை எவ்வளவு நாள் நமக்கு தேவைப்படும் இட்லி எவ்வளவு நாள் தேவைப்படும் அது போல தான் இது உணவு நம்முடைய உணவு ம மரபில் இட்லி தோசைக்கு மாவு ஆட்டுகிற போது அதில் அரிசி கார்போஹைட்ரேட் போடுறோம் கூட உளுந்து புரோட்டீன் போடுறோம் அது கூட தவறாமல் எதை சேர்க்குறோம் வெந்தயம் அப்போது அந்த வெந்தயம் என்ன செய்கிறது நாம் உண்ணுகிற அந்த உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை குடல் உறிஞ்சுவதை குறைக்கிறது அதுக்காக தான் வெந்தயம் சேர்க்கிறது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் அவர்கள் உடலுக்கு நல்லது என்று கண்டார்கள்

சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை கோட்பாடு மனிதன் உணவு நெறியால் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உணவுன்னா என்ன உடல் ஏற்றுக்கொள்வதை எடுத்துக்கொள் அவ்வளவுதான் இதை சாப்பிடாத சாப்பிடாத அசைவம் சாப்பிடாத சைவம் சாப்பிடாது அப்படி எல்லாம் சித்தர்கள் வர சில சித்தர்கள் அந்த வரம்பு சொல்லியிருக்காங்க பல சித்தர்கள் உடல் ஏற்றுக்கொள்ளுகிற உணவை எடுத்துக்கொள் இப்ப நமக்கு டயபெட்டிஸ்னா டயபெட்டிஸ்க்கு ஏற்ற உணவை எடுத்துக்கொள் நம்ம ஹைப்பர் டென்ஷன் இருக்குது ப்ரெஷர் இருக்குன்னா ப்ரெஷருக்கு ஏற்ற உணவை எடுத்துக்கொள் அதான் உடல் ஏற்றுக்கொள்ளுகிற உணவு அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிது உயிக்குமாறு வள்ளுவன் சொல்லிட்டு போயிருக்கான் முதலில் உண்ட உணவு செரிமானமான பின்னால் அற்றால் அளவு அறிந்து எவ்வளவு தேவையோ அதை அறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் இந்த உடம்பை பெற்றவன் நீடு வாழுமாறு நெடுதி உயிக்குமாறு நெடுநாள் வாழணும்னா உடலுக்கு எது ஏற்றதோ அதை சொன்னார் அப்போ உணவுல முதல்ல நாம கட்டுப்பாடு கொண்டு வரணும் ரெண்டாவது தேகப்பயிற்சி தேகப்பயிற்சியில் நம்முடைய உடலில் இருக்கிற திசுக்களுக்கு நான் சொன்னேன் குளுக்கோஸை எரிக்கிற சக்தி இருக்கிறது என்று அப்போ உடற்பயிற்சி அடுத்து மூணாவது தான் மூலிகைகள் இந்த மூலிகைகள் எல்லாம் வெறும் ஹைப்போகிக் ட்ரக்ஸ் இல்லை வெறும் குருதியில் இருக்கிற குளுக்கோஸை குறைக்கிற மூலப்பொருள்கள் அல்ல நீரிழிவினால் வருகிற பக்க விளைவுகளையும் சரி செய்கிற தன்மை பெற்றவைகள் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிற மூலிகை தயாரிப்புகளை எடுத்துக்கொள்ளுகிற போது நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்க திடீர்னு மாறிவிடலாமா அப்படியே அலோபதிக்கு மருந்து நிறுத்திட்டு அப்படியே சித்தா மருந்துக்கு ஆயுர்வேதா மருந்துக்கு யுனானி மருந்துக்கு போகலாமா எப்பவுமே எந்த ஒரு வேதியியல் மருந்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது எடுத்துக்கொள்பவனை அடிமைப்படுத்தி விடும் நிறுத்தினால் உடனே அந்த நோய் தலை தூக்கி தூக்கிவிடும் இப்ப நீடு பணிகளுக்கெல்லாம் எடுக்கிற மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் பிளட் ப்ரெஷர் இருந்தா மாத்திரை எடுத்துக்கிட்டால் வாழ்நாள் பூரா பிபி மாத்திரை சாப்பிடணும் தைராய்டு இருந்தா மாத்திரை எடுத்துக்கிட்டா வாழ்நாள் பூரா ஹைப்போ தைராய்டேஸ்னுக்கு அந்த மாத்திரை சாப்பிட்டவும் ஆகணும் டயபெட்டிஸ் இருந்தால் வாழ்நாள் பூரா மருந்தை சாப்பிட்டாகணும் சொரியாச்சு ஸ்கின் கம்ப்ளைண்ட் வந்துடுச்சுன்னா வாழ்நாள் பூரா மருந்து சாப்பிட்டவும் அந்த மருந்தை விட்டுட்டா என்ன ஆகும் அந்த நோய் சல்லுன்னு மேல வந்துரும் உடனடியே உடனே முளைக்கட்டி சாப்பிட்டா டயபெட்டிஸ்க்கு நல்லது அதே வெந்தயத்தை நெய்யில் வறுத்து அதை சூரணமாக செய்து சாப்பிட்டால் தாய்மார்களுக்கு நல்ல பால் சுரம் வெந்தயத்தை சித்தர்கள் சாப்பிட சொன்னது குளுக்கோசனுடைய அளவை சக்கரையில் கட்டுப்படுத்தி காட்டுவதற்கு மட்டுமல்ல சர்க்கரை நோய் வந்துவிட்டால் ஏற்படுகிற டயபெட்டிக் இம்போர்டென்சி என்கின்ற ஆண்மை இழப்பையும் சரியாகிற ஆற்றல் அதில் இருக்கிறது